தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் வந்து நம்ம ப்ராஸ்பெக்டஸில் ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, பாண்ட் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா நான் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலமாகவோ கமெண்ட் மூலமாகவோ சில வீடியோக்களில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் அல்லது சில நியூஸ் பேப்பர்ஸில் செய்திகளில் வந்து நீங்கள் தெரிஞ்ச விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் நிறைய பேர் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதே போல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதற்கு உண்டான ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாண்ட், ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு டாக்டராக நீங்கள் வெளியில் வரும்போது பாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா, அவங்க எத்தனை வருடங்கள் சொல்கிறாங்களோ அத்தனை வருடங்கள் சொல்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணணும். அதற்கு உங்களுக்கு சேலரி அப்படின்றத கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதுதான் வந்து பாண்ட். இது என்னென்னா, நீங்கள் முடிக்கும்பொழுது உங்களுக்கு நீங்கள் அட்மிஷன் ஆகும்பொழுதே பாண்டில் சைன் போட்டு இத்தனை வருடங்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு 5.5 வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பாண்ட் எழுதி வாங்கிட்டு தான் நமக்கு அட்மிஷனை கொடுக்குறாங்க. அதுதான் அந்த பாண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து நடைமுறையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இஎஸ்ஐசி கேகே நகரில் வந்து பார்த்திங்கன்னா செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 1 இயர் பாண்ட் இருக்குது. ஸோ அங்கே என்னென்னா, அங்கே உங்களுக்கு சீட்டு கிடச்சிதுன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா ஃபீஸை கட்டுறீங்க. இது இல்லாமல் வந்து 1 இயர் வந்து பாண்டு வந்து கம்பல்சரி இருக்குது. அதனால் நீங்கள் அவங்க சொல்கிற இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம், சரிங்களா? இது ஒரு விஷயம். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பிஜி வந்து பண்ண முடியும். இப்படி ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது. அதே போல் இந்த வருடம் 2024 நமக்கு இருக்கிற 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எந்த காலேஜில் நமக்கு சீட்டு கிடைச்சாலும் நமக்கு பாண்டு வந்து 5 வருஷம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. அனெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் இதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணுமா, ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதா, அப்படி பண்ணலைன்னா என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாண்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். காரணம் என்னென்னா, அரசாங்க காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். இரண்டாவது வந்து நமக்கு நிறைய ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுத்து நமக்கு டீச் பண்ணி நம்மளை ஒரு மருத்துவராக வெளியில் அனுப்புகிறாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாம் வந்து அங்கே ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்க வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் யாரும் வந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா, அதற்கு தான் அட்மிஷன் டைமில் ஒரு பாண்டு மாதிரி போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் சொல்கிற நேரத்துக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டதுன்னா கூப்பிட்டா நீங்கள் வந்து தான் ஆகணும், கரெக்டுங்களா? காரணம் என்னென்னா, நமக்கு இந்த கோவிட் மாதிரி இருக்கிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வருது, ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் வருது அப்படின்னு சொன்னால் நமக்கு டாக்டரோட தேவை என்பது அதிகமாகும். அது கோவிட் அப்படின்னு கிடையாது, அந்த மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு வந்து டாக்டரோட தேவை அதிகமாக இருக்கிற பட்சத்தில் படித்து முடித்த மாணவர்களை வர சொல்கிறாங்கன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் தானே. ஸோ ஆனால் இந்த பாண்டே இல்லாமல் நீங்கள் வாங்கன்னா வரப்போகிறது கிடையாது இல்லையா? அதற்காக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாண்டு உங்கள் ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக வந்து அனெக்சரில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் 5 வருடம் வந்து பாண்டு இருக்குது, 5 வருடம் கம்பல்சரி ஒர்க் பண்ணணும். ஆனால் 2024 நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் முடிச்சுட்டு தான் வெளியில் வர முடியுமா, அப்படி கிடையாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. 5 வருடம் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணணுமா நம்ம எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். எப்போ அப்படின்னா, அதுதான் சொன்னது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அரசாங்கத்துக்கு ஒரு தேவை ஏற்படுற நேரத்தில் கூப்பிட்டா நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலை தான், சரிங்களா? ஏன்னா அது வந்து இமீடியட்டாக நீங்கள் வாங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஆஸ் பர் வந்து கவர்மெண்ட் லா படி அவங்க ஒரு வந்து ஒரு ஜிஓ வந்து சட்டசபையில் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அதை முறையாக வந்து கவர்னர் எல்லாத்தையும் போயிட்டு சைன் வாங்கி அது முறையாக வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்புறம் கூப்பிட்ற சூழ்நிலைகள் வரும் இல்லையா? அதற்காக தான் முன்கூட்டியே பாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணது உங்ககிட்ட சைன் வாங்கி தான் உள்ளே அட்மிஷனை கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு மேபி தெரியுமா என்னன்னு தெரியல. இப்போ போன வருஷம் பசங்களை கேட்டால் கூட தெரியும், மேபி வந்து சில பேருக்கு அதுவே தெரியாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு நாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ப்ராஸ்பெக்டஸு நீங்கள் 2024 இந்த வருட ப்ராஸ்பெக்டும் சரி, போன வருடத்தில் இருக்கிற அந்த 2023 ப்ராஸ்பெக்டஸ் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே ஸ்க்ரீனில் கூட காமிக்கிறேன், ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே 2022 சரி, 23 சரி, இப்போ 24 சரி, எல்லாமே ஒரே ஒரு மெசேஜை நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 5 வருட பாண்டு இருக்குது, பாண்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 5 லாக்ஸ் பே பண்ணணுன்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து கம்பல்சரி நம்ம ஒர்க் பண்ணணுமானா அது கிடையாது. தேவைகள் இருக்கும்பொழுது நாம் வந்து வேலை செய்யணும், இது நம்மளோட கடமை அப்படின்ற விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் வந்து அந்த ப்ராஸ்பெக்ட்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் கேட்கறதுனால அதற்குண்டான தெளிவான விளக்கத்தை நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். கம்பல்சரி இந்த வருடத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணணுமானா கிடையாது, நீங்கள் ஒர்க் பண்ண தேவையில்லை. நீங்கள் 5.5 வருஷம் உங்கள் படிப்பை முடிஞ்சதுன்னா நீங்கள் அடுத்து பிஜி பண்ணாலும் அடுத்து வேறு என்ன படித்தாலும் நீங்கள் உங்களோட ஒர்க்கை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். போன வருஷம் படித்த மாணவர்களும் அந்த மாதிரி ஏதாவது பாண்டு எழுதி கொடுத்து பாண்டு இருக்கும், ஆனால் ஒர்க் பண்ணியிருக்காங்களா 5 வருஷம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அதுக்கு போன வருஷம் இருக்கானா இருக்காது.
ஆனால் அவங்க முறை என்ன அப்படின்னா, அந்த ப்ராஸ்பெக்ட்ஸில் கொடுப்பது என்பது ஒரு ஒரு வரைமுறை இருக்குது, அதை அவங்க கம்பல்சரி கொடுத்துட்றாங்க. அதற்குரிய விஷயம் அட்மிஷன் டைமில் நம்மகிட்ட வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்படும் போது கூப்பிட்டா நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ இது மட்டும்தான் கணக்கு, சரிங்களா? அதனால் இதை பற்றி யாரும் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் போய் ஒர்க் பண்ணுறீங்க, இஎஸ்ஐசியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே பாண்டு கம்பல்சரி இருக்குது, அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அங்கே ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பிஜி வந்து பண்ண முடியும் அடுத்து, ஏன்னா சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் தான் பிஜி வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு லாக் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த காலேஜில் மட்டும். ஆனால் மற்ற காலேஜில், கவர்மெண்ட் காலேஜில் நிச்சயமாக அது கிடையாது. தேவைப்படுகின்ற சூழ்நிலையில் வேலை செய்தால் போதும், ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஆக இப்போ கிளீனாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ பாண்டு வந்து இருக்குது, ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தவறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.